தமிழ் உணர்வுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரசாந்த் சுப்பிரமணியம். உலக அதிசயத்துக்கு தேவையான அத்தனை பொக்கிஷங்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அறிவியலால் கூட இந்த கலை நுணுக்கங்களையும் தமிழ்நாட்டின் சிற்பக்கலையும் பண்பாட்டையும் கண்டுபிடிக்காத அளவுக்கு பல ஆலயங்கள் இருக்குது. அதில் ஒரு ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செஞ்சிட்டிங்கல்ல, வாங்க பயணிக்கலாம். கும்பகோணத்துலேருந்து குடவாசல் போகிற வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் திருநறையூர் நாச்சியார் கோவில். அந்த ஆலயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கோச்சங்க சோழனால் கட்டப்பட்ட இத்திருத்தலம் சோழர்கள் கட்டிய முதல் வைணவ கோயிலாகும். இது ஒரு மாடக்கோவில், அதாவது யானைக்கு ஏற முடியாத கோவிலாகும். இது 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 75 அடி உயரத்தில் கட்டப்பட்டது. சந்நிதி அடிய 21 படிகள் ஏற வேண்டும். நம்ம பெருமாள் கோவில்னு பார்த்தோம்னா பொதுவாக எல்லாரும் பெருமாள் தான் அங்கே முக்கியத்துவம் தருவாங்க. ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் வஞ்சிலவல்லி தாயாருக்கே முதலிடம். இது 108 திவ்ய தேசங்களில் 14வது திவ்ய தேசமாகும். இந்த கோவிலை சனிக்கிழமை தரிசனம் செஞ்சால் 14 முறை திருப்பதிக்கு சென்ற புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதிசயம்னு சொன்னால இப்போ அதை பற்றி பார்க்கலாம். இக்கோவிலில் மார்கழி மற்றும் பங்குனி மாதங்களில் நடைபெறும் கல்கருட சேவை திருவிழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருவிழா ஆகும். இக்கோவிலில் மட்டுமே கல்லினாலான சிலையை தூக்கி திருவீதி உலா வருவர். அந்த கற்சிலை மட்டும் பார்த்தீங்கன்னா 4 டன்னு. அது முதல்ல கோவிலேருந்து வெளியே வரும்போது 4 பேர் தான் தூக்குவாங்க. 4 டன்னு 4 பேர் தூக்கிறதா, எப்படிங்க அது அப்படின்னு பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் தூக்கின்னு வந்ததும் அது 8 பேர் தூக்குவாங்க. அப்புறம் 16, 32, 64 அப்படியே கோவிலில் விட்டு வெளியே வந்துட்டால் 128 பேர் வரையும் தூக்குவாங்க. முதல்ல 4 பேரால் தூக்க முடிஞ்ச அந்த சிலையை கடைசியில் 128 பேர் இல்லாமல் கொஞ்சம் கூட அசைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் திரும்பவும் அதே முறை தான். திருவீதியில் ஊர்வலாலாம் முடிச்சுட்டு திரும்பவும் உள்ள வரும்போது முதல்ல 128 பேர், அதுக்கப்புறம் 64 பேர், அப்புறம் 32, 16, 8. திரும்ப முதல்ல 4 பேர் தூங்கினாங்கல்ல, அதே போல் 4 பேர் தான் கொண்டு போயிட்டு உள்ளே வைப்பாங்க. அப்படியே எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரும். எப்படின்னு இது வந்து பலருக்கும் ஆச்சரியம், கேட்கும் போதே ஆச்சரியமாக தானே இருக்குது. அது போல தான் அப்போது அங்கே போயிட்டு உண்மையாக அதை பார்த்தவங்க எப்படி ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. இதற்கு காரணமாக சொல்லப்படுவது இந்த கோவிலில் வஞ்சிலவல்லி தாயாருக்கு தான் முதலிடம். அப்படி இருக்கும்போது தாயாரோ அன்னவாகனத்தில் பயணிக்கிறாங்க. அந்த அன்ன வாகனன்றது வந்து மெதுவாக தான் போகும், அதனால் வேகமெல்லாம் போக முடியாது. ஆனால் பெருமாளை சுமந்து வர கருடனோ அசுரபலம் வாய்ந்தவர். அவர் வந்து முந்தி செல்லக்கூடாது, தாயாருக்கு முந்தி நான் போகக்கூடாதுன்றதுக்காக அப்படியே தன் எடையை கூட்டு வரோம். கல்கருடன் அன்னப்பறவையை எந்த ஒரு காரணத்துக்காக முந்தி செல்லக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால தன் எடையை பெருமாள் கூட்ட கூட்ட அப்படியே அந்த பெருமாளின் எடையை சுமக்க முடியாமல் மெதுவாக ஊர்ந்து போகுமா கருடன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த கோயிலுடைய ஐதீகம். இப்படி ஊர்வலம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த கருடனின் முகத்தில் வந்து வேர்வை துளிகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களுக்கு அந்த திருவிழா பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா இந்த அனுபவத்தெல்லாம் போயிட்டு பாருங்கள். இதை பற்றி உங்கள் கருத்தை கருத்தில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.